காஃபி சாப்பிடுவதை வைத்து உதாரணமாக வைத்து நீங்கள் விளக்கம் கொடுத்தீர்கள். என்னுள்ள ஒரு கேள்வி, தூங்கி எழுந்ததும் காலையில் காஃபி குடிப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. இது வந்து ஒரு உணர்ச்சி, இந்த உணர்ச்சி மேலெழுகிறது, இதை வந்து நம்ம வந்து ரெகுலரா ருட்டீனா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது தூங்கி எழுந்ததும் காலையில் காபி கொடுப்பது வழக்கமாக இருக்குது, இது உணர்ச்சி, இதை வந்து நம்ம ரொட்டீனாக தான் பண்ணுறோம். இல்லை, ஜட இயக்கங்கள் ஹாஸ் பீன் டேக்கன் ஓவர் பை த மெயின் எக்ஸ்பீரியன்சர் ஐ. ஐக்குள்ள உணர்ச்சி, உணர்ச்சி தான், உணர்ச்சி ராவாக இருக்கிற இடம் வந்து நான்பாவம். அதாவது ராவா வந்து அது வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிற இடம், அந்த இடத்துல வார்த்தையும் கோக்கப்பட்டுடுச்சுன்னா ஜாலியாக செட்டில் ஆகிடும், லைஃபுக்கு செட்டில் ஆகிடும். எனக்கு கிடச்சிதுரா, நல்லா யோசிச்சானே. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் திங்கிங்லேயே ஒரு ப்ளஷர் ட்ரிப்பில் இருந்துட்டுருப்பாங்க. திங்கிங் இட் செல்ஃப் இஸ் வெரி ப்ளேஷரபிள் அண்ட் ஹெல் லைக் சாரோஃபுல். எவ்ரி திங் இஸ் திங்கிங். ஒரு முதிர்ந்த இவர் போனாராம், பக்குவி, வயசானவர் வேறு, டாக்டர்கிட்ட போனாராம், எனக்கு வந்து உடம்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்னாராம். அவர் ஸ்டெதோஸ்கோப்லாம் வச்சு பார்த்தார், வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ அப்படின்னு ஒரு கேட்டாராம், யூ வில் ஹாவ் டு கட் டவுன் யுவர் செக்ஸ் லைஃப் டு ஏ ஹாஃப் தரான், அடுத்து சாம்பத்திய வாழ்க்கையை 50% குறைச்சிக்கோங்கன்னாராம். விச் ஹாஃப்னு கேட்டாராம் இவர். அடுத்து ரெண்டு ஹாஃப் இருக்கணும் இல்லை, ஒரு 100%ல என்னங்க இது, என்னங்க கேள்வின்னு அவர் கேட்டார். இல்லை இல்லை, நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க, எந்த ஹாஃப் வரா, ஏன் எத்தனை ஹாஃப் இருக்குது? ஏயா உனக்கு புரியல, இப்படின்னு எவ்வளோ தடவை நீ நினச்சிட்டு இருந்தேனா அதில் பாதியாக கட் பண்ணுந்தேன்னு அர்த்தம் அப்படின்னாராம். அதுதான் இங்கே ஓடிட்டு இருக்கு, வெதர் ஐ ஹாவ் டு கட் டவுன் த திங்கிங் ஹாஃப் ஆர் த டாக்கிங் ஹாஃப், நெவர் டூயிங் த ஹாஃப். புரியுதா? நெவர் டூயிங், அது நடக்கவே இல்லை. ஒன்றும் நினைப்பு இல்லாட்டி பேசுறது சாம்பத்தியத்தை பற்றி. அதனால தான் அவர் விச் ஹாஃப்னு கேட்டாராம். அதனால வி ஆர் ஆல் லிவிங் இன் எ மென்டல் வேர்ல்டு. ஒருமா இத டாக்கிங் அபவுட் இட் ஆர் திங்கிங் அபவுட் இட், தெர் இஸ் நோ ரியல் ஹேவிங் தட். ஏன்னா அவர் முதிர்ந்தவர், உணர்ந்தவர், மைண்ட் வேர்ல்டுலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும். அதுதான் இங்க வந்து காலையில் எழுந்ததும் காலையோ மாலையோ எழுந்து கொள்பவன், எழுந்து கொள்பவர்கிற உணர்ச்சிக்கு காலையா, காலைக்கு உடம்பு எழுந்து கொள்வது வாழ்க்கையா? உங்க உணர்ச்சி தானங்க, பயோ கிளாக் மாதிரி கரெக்ட் நீங்கள் டைம் பார்க்காமையே வந்து 3:30 இருக்கும் போல் இருக்கு அப்படின்னா 3:30 இருக்கும் கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா, லைட் அடிச்சு விடிகாத்தால 3:30 இயர் அண்ட் தேர் 5 or 10 minutes இருக்கும், 2-3 தானே மெக்கனைஸ் ஆகிருக்குல்ல, அது பேர் தானே ஜட இயக்கம், அது பேர் தானே கர்மா. எங்கேயோ கர்மாவை போய் தேடுறது, நம்ம கிட்டேயும் தான் ஆரிஜினேட்டாக இருக்கு. நான் இஸ் த ஆரிஜினேட்டர் ஆஃப் ஆல் கார்மிக் ஆக்ஷன்ஸ், இஸ் எ கார்மிக் ஆக்டர், இஸ் த கர்த்தா, இஸ் எ ஃபேக், யூ ஹவ் டு ப்ளோ ஹிம் அப், இட்ஸ் நாட் இன் த ரியல் சென்ஸ். யூ வில் ஹவ் டு ஃபண்டமெண்டலி நோ ஹூ இஸ், யாருப்பா, யாருக்கு காலை? நீங்கள் உள்ளே இருக்கிறதுக்கு பழகிட்டேன்னா, உள்ளே இருக்கிறதுன்னு என்ன, த்ரில்லே இங்கே தான் எழுந்துக்கிறோன்னாலே, எழுந்துக்கிறவனாக கூட எழுந்துக்காத லெவலில், புரியுதுங்களா, ஒரு சரீரமாக எழுந்துக்கொள்ளாதவனாக நிலையில். ஒரு குழந்தை வந்து என்னவா இருக்குன்னு தெரியாமல் எழுந்துக்கும், அப்படியே திடீர்னு எழுந்து உட்காந்துக்கும். நம்ம வந்து ஆட்களாக எழுந்து உட்கார்ந்து கொள்கிறோம், தேவைகளாக எழுந்து உட்கார்ந்து கொள்கிறோம், விருப்பு வெறுப்புகளாக, எண்ண ஓட்டங்களாக, காலங்களாக, இடங்களாக, பொருட்களாக, நாட்டங்களாக, அபிமானங்களாக, நல்லது கெட்டதுகளாக, இவ்வளோ கூட்டம் ஒரே சமயத்தில் இருக்காது. எது ஒன்று இருந்தாலும் அதுக்குள்ளே எல்லாம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் சூட்சமம் தான், நான் சொல்றதெல்லாம் சூட்சமம் தான். ஒரு எண்ணம் இருந்தா கூட இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னார், காலையில் எழுந்ததும் காபி குடிப்பது வழக்கமாகிவிட்டது அவ்வளோதான் சொன்னார். காலையில் எழுந்துக்கிறத பார்த்தா கூட எல்லாம் அதுக்குள்ள ஒத்து வந்துடும். காலையில் எழுந்துக்கிறவன் அதை வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அறிவு அறிவு தான் ஆக்சுவலாக எழுந்துக்கிறது மனிதன்கிட்ட. மனிதன்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இட்ஸ் நாட் ஆப்சர்வேஷன், இட்ஸ் ரியலி லிவிங் த்ரூ விதின். என்னங்க இவ்வளோ இல்லாமா பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும் இல்லைப்பா, நீ பண்ணலப்பா, எவனோ ஒருத்தன் உனக்கோசரம் வாழ்ந்துட்டு இருக்கான்பா, அவனுக்கோசரம் தான் நம்ம பண்ணி அவனது, இல்லாட்டி அவன் கோல் போட்டு போயிட்டே இருக்கான். அவன் உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறான், ஈகோ தான் வாழ்ந்துட்டு போறான் எல்லாருக்கிட்டையும். அதனால இங்க வந்து வார்த்தைகள் கோர்க்கப்படாமல் நீங்கள் எழுந்து கொள்ளுதல், காலை என்று அதை நினைக்காதது, காபி வந்து அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து திடீர்னு எ ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் நியூனஸ் வில் டான், நியூனஸ். காலை நீங்க காலைன்னு சொல்லாதீங்க, காலை வந்து அன்பொல்யூட்டடாக இருக்கும். உங்கள் எண்ணத்தை கலக்காதீங்க, ரெண்டும் மிக்ஸ் ஆகி கிடப்பீங்க. ஆக்சுவலாக அது உடம்புல ஆகாசத்தில் இருக்கிறது இல்லை, உங்கள் ஃப்ளாட்டில் நல்ல கம்ஃபர்டபுளாக எண்ணம் இல்லாமல் இருக்கிறது இல்லை. தட் இஸ் வாட் இஸ் ரியல் லிவிங். இட் கேன் நாட் பி மொனாட்டனி, இட் கேன் நாட் பி மேட் இன் டு மொனாட்டனி. இட்ஸ் இஸ் ட்ரூத் இட் செல். எண்ணத்தை நீ கொண்டு வரலன்னா நீ மனிதனாகவே மாறமாட்டாய் அப்படின்னு என்ன சொரூபமாகவே இருப்பாய். காலை காலைன்ற ஒரு சூழலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும் காபி குடிக்கிறதுக்கு. உடம்பு அதுக்கு மெக்கனைஸ் ஆயிருக்கும், காலைக்கு வந்து மெக்கனைஸ் ஆயிடும், மாலைக்கு மெக்கனைஸ் ஆயிடும். எத்தனை பேர் வந்து உங்க ஊரினுடைய சாயந்தர வெளிச்சம், மத்தியான வெளிச்சம், காத்தால வெளிச்சம், டிஃபியூஸ்டு லைட்டு, ஃபுல் சன்லைட்டு, எல்லாத்தையும் வித 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 விதமாக நியூவா பார்த்துருக்குப்பீங்க. அப்படி வாழறது வாழ்க்கை. நானுக்குள்ள நீங்க வார்த்தை கோக்காம இருந்தீங்கன்னா சடன்லி அவேர்னஸ் டான்சஸ், வார்த்தை கோக்காமல் உங்களை மனிதனாக கூட மாற்றாமல். வார்த்தை கோர்க்கப்பட்டதால் உணர்ச்சி மனிதனாக மாறிவிடுகிறது. மிஷினிஸ்டிக் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் ரன்னிங். ஸோ இங்கே வந்து நீங்கள் எழுந்துக்கிறீங்க, எழுந்துக்கிறீங்கன்னாலே எழுந்துக்கிறீங்க, படுத்துட்டு இருந்தீங்க, பேச வேண்டாம் உள்ள. ஆனால் இப்படி தான் நான் சொல்லி ஆகணும், டு கம்யூனிகேட், டு எக்ஸ்பிளைன் டு எவ்ரி ஒன் இன் த ஃபைனஸ்ட் டீட்டெயில், டு த லாஸ்ட் நுவான்ஸ் ஆஃப் வாட் இஸ் தட் பீயிங்லெஸ் பீயிங்.